இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாரும் நடிகர்கள். இது வந்து ஞானிகள் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு, அதுதான் இன்றைக்கி தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பமாயிட்டது. முதல்ல ஒரு வேட்டையை தான் அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோடு எப்படி சண்டை போட்டான், எப்படி அடித்து கொண்டுட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான். ஏன்னா மொழி கிடையாது. இந்த காலத்துலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா, திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான். இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடக குழுவை உருவாக்கினான், நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான், ஊர் ஊராக நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கன்னெல்லாம் பார்க்கறது இல்லை அவன். ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னால் என்னென்ன தெரியாது. நாடகம்னால் அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும். அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானே. இந்த திசிபிஎஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகம்ங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாகிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வெளி மேடைகள் தான், பெரும்பாலும் மலைச்சரிவுகள், அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டது. இப்போது கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோட காலம் வந்து கிமு 340, அதை இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்களாம். எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குதான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது, அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் வந்து பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம், இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பலவிதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி, அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க, அதுதான் முதல் தியேட்டர். கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த வின்ஸ்பர்ரி, அப்புறம் அந்த பில்ட்ஸில், அப்புறம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான். அதாவது இப்போல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாயிட்டது, திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆயிட்டுது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வக்கோளாறு, அவ்வளவுதான், இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும்பொழுது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம். ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார். அவருக்கு வயசாயிட்டுது. அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர். அதனால் இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குருக்கிட்ட அனுப்புனார். இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா, இவனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, நீ என்ன பண்ணுற, இப்போவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ, நடுக்காட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ,
அங்கே என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் விழுதுன்னு கவனித்து கேளு. உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு, அதுதான் எனக்கு தெரியணும், உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசன் காட்டுக்கு போனான். குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து கேட்டான். அதுக்கப்புறம் குருக்கிட்ட திரும்பி வந்தான். என்னென்ன சத்தம்லாம் கேட்ட அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன், மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன், இதை தவிர இடி மின்னல் மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா. குரு யோசனை பண்ணார், நீ இன்னமும் சரியாக கேட்கல, அதனால் மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் தங்கியிருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார். இளவரசனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே, மறுக்க முடியுமா? உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனான். ஒரு இடத்துல உட்காந்தான், கொஞ்ச நேரம் உன்னிப்பாக கவனித்து கேட்டான். சில நாள் கழித்து குருக்கிட்ட திரும்பி வந்தான். குருவே, இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களை எல்லாம் கேட்டேன், தேனி பறக்கிற சத்தம், நீரோடையின் மெல்லிய ஓசை இதெல்லாம் கேட்டேன்னா. குரு சிரித்தார், நீ மறுபடியும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாள் அங்கே இரு, முழுமையாக கவனமாக கேட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாகிட்டுது, ஒன்றுமே புரியல. மறுபடியும் காட்டுக்கு போனான். மௌனமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டான், அப்படியே தியானத்தில் ஆழ்ந்துட்டான். சில நாளில் அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டுது. இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே குருக்கிட்ட ஓடனான். குருவே, இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால் உணர முடிஞ்சுது. பூ மலருகிற ஓசை, சூரியனால் பூமி சூடாகிறப்போ எழுகிற ஓசை, காலை பனித்துளி இந்த புல்லுலாம் குடிக்கிற ஓசை, இது எல்லாம் என்னால் நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா. குருவுக்கு இப்போ தான் திருப்தி ஏற்பட்டு தான் இளவரசனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, இப்போ தான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாராம். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் இதயம் பேசுகிற மௌன மொழியை மௌன வார்த்தைகளை கேட்குறானோ அவன்தான் ஆள தகுதி உள்ளவன். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்றானோ அவன்தான் முதன்மையான அரசன். போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதில் வாங்கிக்காதவன் அரசனே இல்லை. எந்த நாட்டில் எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலேருந்தே அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதித்தது. வாயால் பேசுறத மட்டும் கேட்டு ஏமாறப்படாது, உணர்ச்சிகளையும் கேட்கறதுல தான் மனப்பக்குவம் உண்டாகும். மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் வந்து நீடிச்சிருக்க முடியாது. அது மாதிரி நாடுகளில் அடிக்கடி குழப்பம் வந்தால் உண்டாகும். அப்படி இருந்தால் அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அங்கே ஒரு சிறைச்சாலையில் மூன்று கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே போட்டுட்டாங்க அப்படின்னா. ஒருத்தன் இன்னொருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்கே தள்ளிவிட்டாங்க அப்படின்னா. அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போகிறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம், ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்கறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார், நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பேரானந்தம் மகிழ்ச்சி தியானத்தன்மை இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேற ஒரு கரைக்கு போய்கிட்டு இருக்கிறேன், நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கலை. எல்லாம் கேட்டதோடு சரி, அதோடு விட்டுவிட்டீங்க, அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. மேலும் அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், யாரும் வாயை திறக்கலை, ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கும் மேலே இருந்திருக்கிறான். அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோட வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான்னு தெரியுமா, ஐயா நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்ககிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை, எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டியிருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார், என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க.
அதனால் இப்போ நான் வரலை, இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க, தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி, இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானா. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்லை. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறதில்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம், இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ, இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், ஏங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாராம். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஏங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்கார். போயிட்டுதுங்களான்ட்ருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஏங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்கார். தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம். ஒருத்தர் ரொம்ப அவசரமாக வந்தார், சார் மனுஷன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார். சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிங்க எல்லாம் சரியாக போடும் அப்படின்னோம். அவர் ஒரு மாதிரியாக பார்த்தார், ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது சார், அதனால தானே நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி கேட்குறேன் அப்படின்னார். சரி இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மகிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம், இதை படித்து பாருங்கன்னு. கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்தில் விளக்கம் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதில் சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா. குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும், அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல, ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும். ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும், அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சுக்கலாம். கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்லப்படாது, கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம். அப்போ பதில் கோபமாக இருந்தால் கூட அது அவ்வளோ பெருசாக தெரியாது. அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கக்கூடாது. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தர்க்கம் ஆரம்பமாயிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, கடுமையாக ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறீங்க. உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களாக இருக்க வேணாம், அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் துணையாயிருங்களேன், அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான். ஏதாவது குத்தம் சொல்லணுமா, செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா, விமர்சனம் பண்ணணுமா, பண்ணுங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறத வந்து கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்கள். எப்போ நடந்த தவறுகளையெல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம். நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு, நீங்கள் தான் கேட்கல, இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க. ஒரு அம்மா எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க. அது என்ன இன்னும் அப்படியே புதுசாகவே இருக்கும், உங்களுக்கு அவர் தான் பெருசு, அவருக்கு நீங்கள் தான் பெருசு, அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும். நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது, சுச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு. அப்படி போனால் தூக்கம் வராது, பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும். ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்க. ஏதாவது தப்பு பண்ணிவிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயாராக இருக்கணும். அது ஒன்றும் கேவலம் கிடையாது. வீட்டுக்குள்ளே தானே கேட்க போகிறீங்க, வெளியில் யாருக்கு தெரிய போதும். எப்படியோ உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஆனால் சரிதான். ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை. தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்கன்னா பொதுவாக அந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க பேரில் தான் தப்பு இருக்கும், அதை மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற வழிமுறைகள். இவ்வளவும் சரியாக வரலைன்னா அப்புறமா சொல்லுங்கள், வேறு புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட வந்தாரா. டாக்டர்
எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷ காலமாக நாங்கள் ஒரு விஷயத்தில் கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு, அது 30 வருஷம் இல்லை, 32 வருஷம் அப்படின்னாங்களாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார், பேசாமல் ஒரு 10 நாள் லீவு போட்டு விடலாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிக்கிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு, அதில் முக்கியமாக 3 வகை. அதில் ஒரு வகை எப்படி தெரியுமா, உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்கக்கிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா, இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலேயே கவனமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு, அவங்க எப்படின்னா ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது, எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை, அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா அவனுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக. சில பேரை இப்படி சொல்கிறது உண்டு, அடுத்தவங்களை அனுசரித்து நடந்துக்க தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோடு எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். வார்த்தைகளை வந்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது.
எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும், அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது, கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும். நாம் சொல்கிறத கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமாக இருக்கணும், முகம் அலர்ச்சியாக இருக்கணும். மனுஷன் இருந்தால் வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் மனசில் இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக பேசணும், திறந்த மனசோடு பேசணும், மூடி மறைச்சி முன்னு மூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை, ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாதான். நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாமல் நாம் பேச வேண்டியதில்லை. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, அப்படி அவங்க பேசுகிறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம், அது தானாக போயிடும். ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷா பேசலாம், ஆனால் உங்கள் தமாஷை வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்ணுறதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும், பாராட்டு தானாக உங்களை தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தையெல்லாம் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? இதை கேளுங்க, ஒருத்தர் வந்தார், சார் அடுத்தவங்க தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பாக பேசணும்னு சொன்னீங்க, அப்படி தான் பேசினேன், அவர் முதுகை கூட தட்டி கொடுத்தேன், என் வேலை போயிட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னார். யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம், என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக. இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது. இப்போ ரெண்டு மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? ரெண்டு முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கொம்பு. ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தியை எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான், வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலாக வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன், அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுவான், அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும், அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சுருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம், ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும், அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நேரத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடுவரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழியொட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார், அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பெரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சதுன்னா
சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான். அதே நேரத்தில் இர எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா. பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகல. உள்ளூரில் மந்திரம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார். அவர் காலில் விழுந்தார். சாமி, என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார். சரி, பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர். அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்றி சரியாக போடும்னாராம். அதே போல் அவர் போய் மாற்றிவிட்டார். அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி, கூரை எப்படி போட்டிருக்கா, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, கீத்து போட்டுரும் சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டு கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீ என்கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது, ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் கடம்பூர். காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம். கடம்பூரில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது. அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதில் கலந்துக்குது. கண்காட்சி வேற, ஊர் பூரா விழா கோலம். மறுநாள் மாநாடு நடக்க போகுது. ஆனால் முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டுது. மறுநாளும் அது விடலை, விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. காமராசர் காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சாயந்தரமாக கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர். மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாயிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில் இருக்கிறார். கடம்பூர்லேருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. மழை பெஞ்சால் நல்லது தானே, அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும், ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாராம் காமராசர். உடனே புறப்பட்டார். மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம், அது கலையாமல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேரும். தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம். ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமாக வரவேற்றாங்க. மாநாடு ஆரம்பமாச்சு. மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது. வரிசையாக ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசித்து கொடுக்குறாங்க. என்ன வாசிக்கிறாங்கங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார். ஏகப்பட்ட புகழ் மொழிகள், ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குடை வள்ளலே, குணக்குன்றே, மலையே, கடலே, இப்படி தமிழ் மொழியில் பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதில் சேர்த்துருக்குறாங்க. காமராசர் பொறுமை இழந்துட்டார். போதும் போதும், உங்கள் எல்லாரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எல்லாரும் மழையில் சிரமப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னாராம். அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார். மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம். ஒரு திறந்த ஜீப்பில் அவரை ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. தெருவில் வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம். அங்கங்கே ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை, ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கள்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போகிறார். அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு அப்பால் ஒரு பெரியவர் கையில் ஒரு மல்லிகை சரத்தோடு நின்றுட்டு இருக்கிறார். அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் வர முடியல. காமராசர் இதை கவனிக்கிறார். அவ்வளவுதான், உடனே நிறுத்தப்பா வண்டிய அப்படிங்கிறார். ஜீப்பு நிற்கிது. டிரைவரை பார்த்து, அதோ பார், அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார், அவரை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னாராம். கூட்டம் வழிவிடுது. அந்த பெரியவரை கிட்டத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க. காமராசர் அவரை பார்த்து, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமாக விசாரிக்கிறாராம். பெரியவர் கண்களில் கண்ணீர், பேச்சு வரலை. மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார். கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர். பெரியவர் போனதுக்கு அப்புறம் காமராசர் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்கிறார் அந்த பெரியவரை பற்றி. அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டவர், இவர் ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக நெகிழ்ந்து போய் சொல்கிறார். இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க, தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை
படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார். எங்கேயோ ஒரு மூலையில் கையில் ஒரு நாலு முழம் மல்லிகை சரத்தோடு ஒதுங்கி நின்றுகிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார். அதுதான் காமராசர். தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதித்ததில்லை. ஒரு பொது தேர்தலில் அவர் தோற்று போகிறார், தொண்டர்கள்லாம் அழகிறாங்க. அதில் ஒருத்தர் மெதுவாக காமராசர்கிட்ட போய், என்ன தலைவரே நீங்கள் கூட தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு காமராசர், நான் கூட தோற்று போகிறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாரான்.